ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா கன்னி கோயில். இங்கே வந்து ரொம்ப விசேஷம், லைக் வெஹிக்கல்ஸ், புது வெஹிக்கல்ஸ் வாங்கினா இங்கே எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க. ஸோ பூஜை பண்ணாங்கன்னா எந்த ஆக்சிடென்ட்ஸோ அந்த மாதிரி எந்த இதுவும் நடக்காதுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை. இது பார்த்தீங்கன்னா வேலூரில் வந்து கண்ணமங்கலம்ன்ற ஊரில் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி காருங்கெல்லாம் நிறுத்தி லெமன் எல்லாம் வச்சுட்டு சுற்றி போட்டு இங்கே பூஜை போட்டுன்னு போவாங்க. அதுதான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா மூலஸ்தானம், அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால ஸ்க்ரீன் மூடி இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிற இடம். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் ஒரே டைமில் வந்து பொங்கல் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அடுப்புங்க, ஒரு ரோலில் பார்த்தீங்கன்னா 5 அடுப்பு இருக்குது. ரொம்ப பழைய காலத்து கோயில் இது. இங்கே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான காடு, ரொம்ப சக்தி உள்ள தெய்வம். நம்ம எது வேணுனாலும் இங்கே வந்து நிறைவேறும். ஸோ பழைய கோயிலனாலே நிறைய பவர்ஃபுல்லாக இருக்கும், சாமிங்க எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இங்கே எது வேணுனாலும் நம்மளுக்கே நிறைவேறும். நீங்கள் ஒன்ஸ் இந்த சைடு வந்தீங்கன்னா, கண்ணமங்கலம் அந்த சைடு, வேலூரில் இருக்க கண்ணமங்கலம் சைடு வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட வெஹிக்கல்ஸை வந்து நிறுத்தி வெஹிக்கல்ஸுக்கு வந்து பூஜை போட்டு போங்க. எந்த ஆபத்து, எந்த ஒரு இதுவும் இன்சிடென்ட்ஸும் நடக்காது. ஸோ நாங்கள் ரெகுலராகவே இந்த சைடு போனோன்னா கம்பல்சரி இங்கே நிறுத்தி ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கிளம்புவோம். ஃபுல்லாக இங்கே இந்த ஸ்பாட் வந்து கன்னி கோயில். குழந்தை இல்லாதவங்க வந்து நிறைய இங்கே வந்து தொட்டில் கட்டினாங்கன்னா அதுக்கடுத்து வந்து குழந்தை இமீடியட்டாகவே நிற்கும். ஸோ அந்த ஒரு பெரிய நம்பிக்கையும் இங்கே இருக்குது. யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களும் வந்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.